வணக்கம், இது உங்கள் தமிழ் தென்றல். நம்ம பார்க்க போகிறது ஒரு மூலிகையை வச்சு உடல் எடை எப்படி குறைக்கலான்றதை பற்றி தான். நம்ம நாட்டில் நிறைய மூலிகை இருக்குது, அந்த மூலிகைகளுக்கு ஒவ்வொரு பலனும் இருக்குது, ஆனால் அது நமக்கு அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. இப்போ நான் இங்கே காட்டுற மூலிகை வந்து ரொம்ப எல்லா வித பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. இது வேறு எதுவுமே இல்லை, கற்பூரவள்ளி ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான். இது கட்டாயம் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொன்றும் வைங்க. இதனால் பலன்கள்ன்றது ரொம்ப ஏராளம். சும்மா நம்ம ஒரு இலையை கிள்ளி வச்சா போதும், அது அப்படியே தழைச்சிட்டு வந்துடும். இதுக்கான எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. அதே மாதிரி எந்த விதமான நம்ம வெயில் வேணும் மழை வேணும் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு சின்ன தொட்டியில் வச்சா கூட போதும், இது எவ்வளோ இதுவாக வந்துடும். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சளி, கோழை, இருமல், அதே மாதிரி எல்லா விதமான தேவையில்லாத நச்சு கிருமிகளை வந்து அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க இது. இது வந்து எல்லா விதத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஒரு நரைமுடியை வந்து கருமையாக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி இது ஸ்கின் வந்து நல்லா வந்து வெண்மையாகிறதுக்கும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மங்கு அதே மாதிரி வந்து கருமை இதெல்லாம் போகிறதுக்கும், முகப்பருக்கள் சரியாகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து உடல் எடையை வந்து ரொம்ப எளிமையாக குறைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடி தான். நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆல்ரெடி ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து எந்தவித கஷ்டமும் இல்லாத ரொம்ப அதிகப்படியான டயட் பண்ணி அதிகப்படியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, அதுக்காக செய்யறதுக்கும் அங்கே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமடியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஆல்ரெடி நான் கற்பூரவள்ளி ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது இல்லாத வந்து நச்சுக்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கொழுப்பு பொருட்கள் நம்ம உடலில் தங்கி இருந்தாலும் சரி, அத்தனையும் வெளியேற்றக்கூடியது இந்த கற்பூரவள்ளி இலைகள். உடலே குறையலை, எனக்கு வந்து உடல் ரொம்ப பருமனாகவே இருக்குது, நான் நிறையவும் ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களா, உடல் குறையவே இல்லைன்னு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கற்பூரவள்ளி என்ன செய்யணும்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்பு அதே மாதிரி டாக்ஸினு உடலில் இருக்கக்கூடிய எல்லா வித கழிவுகளும் வெளியேற்றிடும். இது வந்து நமக்கு உடலில் வந்து மலம் வழியாக வந்து நம்மளுடைய கொழுப்புகள்லாம் வந்து சீக்கிரம் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான இலைகள். இந்த இலைகள் வந்து ஒரு 5-6 இலைகள் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்யும் போதே உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நல்லா குறைஞ்சி உடல் எடை வந்து குறையிறத நம்மளே ஃபீல் பண்ண முடியும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வச்சுருக்கேன். இந்த இலைகள் வந்து ஒரு 6 இலைகள் இருக்க மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. போட்டு சேர்த்துருக்கேன். இது கூட சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து இஞ்சி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஞ்சி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது. நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இஞ்சி. இந்த இஞ்சியும் சும்மா 1 இன்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், தோல் சீவிட்டு இதையும் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து உடல் எடை குறைப்புக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவக்கூடியது. நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து பெருங்காயம். பெருங்காயம் எதுக்காக சேர்க்கணும்னா, உடலில் வந்து சில பேருக்கு தொப்பை அதிகமாக இருக்கும். இந்த தொப்பை எதனால் இருக்குன்னா, சில பேருக்கு வாயு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொப்பை அதிகமாக இருக்கும். இந்த வாயு பிரச்சனையை நமக்கு வந்து விளக்கி தொப்பை வந்து அப்படியே படிமனாக சமமாக்கக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்துக்கு இருக்குது. சில பேர் வாயு கேஸ் வந்து அடைப்புனால கூட உடல் எடை அதிகமாக இருக்கலாம், அதுக்கெல்லாமே இந்த பெருங்காயம் உதவும். இப்போ வந்து 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம். இது கூட வந்து இது நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது அரைகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி போட்டால் இது அரையாது, ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போது உடல் எடையே குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வடிகட்டிக்கலாம். ரசம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, ஸோ வந்து அதனால் நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து ஜீரணிக்காமல் அதை வந்து உடலில் வந்து கொழுப்பாக தங்க வச்சிடுது. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த கற்பூரவள்ளி இலைகளுடைய இந்த ஜூஸை குடிச்சு பாருங்கள், உங்களோட மெட்டபாலிசமும் ரைஸ் ஆகும். அதனால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் குறைஞ்சி நீங்கள் வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் உடல் எடை வந்து ஏறாத அளவுக்கு இந்த கற்பூரவள்ளி இலைகள் வந்து நமக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். கிளாஸ் அளவுக்கு சூடாக வந்து தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். இது சூடாக இருந்தால் தான் நமக்கு வந்து குடிக்கும்போது எஃபெக்டிவாக இருக்கும். வறுத்து அரைச்ச சீரகப்பொடி வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகப்பொடியுமே வந்து நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக வந்து இந்துப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு இதில் இந்துப்பு சேர்க்குறேன்.
ஒரே ஒரு சிட்டிகை தான் நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டை சேர்க்குறேன். நீங்கள் சாதாரண உப்பு சேர்க்காதீங்க, இல்லைனா நம்ம சும்மாவே குடிக்கலாம். இதை மாதிரி நம்ம சேர்த்து குடிக்கும்போது இது வந்து நமக்கு கொஞ்சம் காரமாக இருக்காது, சூப் மாதிரி இருக்கும். இதை சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு நீங்கள் குடிச்சிடலாம். அப்படி உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்து தேன் கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் காலையில் வந்து வெறும் வயிற்று எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிங்க, ஒரு வாரம் தொடர்ந்து குடிங்க. அப்படி ஒரு வாரம் முடியலைனா கூட வாரம் ஒரு மூணு நாள்ன்ற மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் உடல் எடை படிப்படியாக குறையும். இதை வந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு உடலில் இருந்து ஒரு 10 kg அளவுக்கு கூட உடல் எடை வந்து அவங்க உடல் வாக பொறுத்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப எஃபெக்டிவானது. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். சளி, இருமல், காய்ச்சல், தொண்டையில் கோழை, நாட்பட்ட சளி, இது அத்தனையும் வந்து உங்களுக்கு வெளியேற்றி உங்கள் உடலை வந்து ஷைனிங்காக ஸ்கின்னை வந்து அந்தளவுக்கு பளபளப்பாக்கும். சில பேர் வந்து உடல் எடை குறைக்கும் போது சருமம் வந்து ரொம்ப வந்து தொலதொலன்னு தொங்கிடும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராத, நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காகவே வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.